வணக்கம் வியூவர்ஸ் நான் தான் உங்கள் நெல்லை சுரேஷ் நீங்கள் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான அன்பேக் த்ரீ சிக்ஸ்டி சேனலோட முதல் வீடியோ இந்த நியூ இயர்லேருந்து நம்ம சேனலில் நியூ வீடியோ கண்டென்ட்ஸ் இருக்கிறோம் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ரீஷெடியூல் ஆக போகுது எந்தெந்த வீடியோஸ்லாம் எந்தெந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அன்பேக் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் இதுவரைக்கு நெல்லை சுரேஷை கேம் ஆஃப் ஃபோர்ட்டி எயிட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த நியூ இயரில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு நியூ கண்டென்ட் இருக்கேன் அந்த நியூ கண்டென்ட்டுக்கு நாம் வச்சுருக்கிற நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் மெஷின் லேர்னிங்னு சொன்னோடனே நீங்கள் சப்ஜெக்ட் நினச்சிக்க வேண்டாம் எப்போவுமே மனுஷனை விட மிஷின்ஸ் லோ நாலேஜபுளாக தான் இருக்கணும் மனுஷனை விட மிஷின்ஸ்க்கு நாலேஜ் அதிகமாச்சுன்னா நாம் இருக்கிறது ஹியூமன் சொசைட்டியாக இருக்காது மிஷின் சொசைட்டி ஆகிரும் என்றைக்குமே மிஷின்ஸ் நம்ம இருந்து கற்றுக்கணுமே தவிர நாம் மிஷின்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்கிற சூழல் என்றைக்குமே உருவாகக்கூடாது அதுக்காக தான் இந்த ஷோக்கு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற நேம் வச்சுருக்குறோம் சரி இவன் வந்ததுலேருந்து மிஷின் மிஷின்னு சொல்லிகிட்டு இருக்கிறானே எங்கே தான் மிஷின் அப்படின்னு தானே கேட்குறீங்க மீட் மிஸ்டர் ரோபோமேன் ரோபோமேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெக்னாலஜி கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட கெஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப மேன் நம்ம பார்க்க போகிற டெக்னாலஜி என்ன அப்படின்னா மொபைல் ஃபோனில் உள்ள டச் ஸ்கிரீன் டெக்னாலஜி தான் ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகணும்னு ரோபோ மேன் உங்களுக்கு தெரியாது இல்லை அதான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் இன்றைக்கி நம்ம மிஷின் லேர்னிங் எபிசோட் ஒன்றில் நாம் பார்க்க போகிறது டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜியோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த டச் ஸ்க்ரீன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற டச் ஸ்க்ரீன்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அதில் என்னென்ன நியூ ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்புறம் உங்களோட ஃபோன்ஸில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ரோபோமேன் ஓகேயா டச் ஸ்க்ரீன்ஸில் மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவ் இந்த ரெசிஸ்டிவ் டைப் டச் ஸ்க்ரீன்ஸை முன்னாடி ஏடிஎம் மிஷின்ஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணாங்க இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டச் ஸ்க்ரீன்ஸ் நாம் ஸ்க்ரீனை டச் பண்ணும்போது நம்மளோட டச்சை ரெசிஸ்ட் பண்ணும் அதாச்சு நம்மளோட டச்சை தடுக்கும் நீங்கள் ஏடிஎம் மிஷின்ஸில் ஸ்கிரீனை ஹார்டாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கரை சுற்றி ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அது எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மிஷினில் அதனால தான் அந்த வேவ் ஃபார்ம் ஆகுது இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீனில் ரெண்டு எலக்ட்ரிக்கலி கண்டக்டிங் லேயர்ஸ் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த எல்லோ கலர் லேயர் வந்து எப்போவுமே ரெசிஸ்டிவ் லேயராக இருக்கும் இன்னொரு லேயர் வந்து கண்டக்டிவ் லேயராக இருக்கும் இந்த ரெண்டு லேயருக்கு இடையிலையுமே சின்னதாக கேப் இருக்கும் அந்த கேப்பில் சின்ன சின்ன டாட்டட் லேயர்ஸாக இருக்கும் அந்த லேயர்ஸ் பேர் தான் ஸ்பேசஸ் இந்த ரெண்டு தின் எல்லோ லேயர்ஸ்லேயுமே எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த எல்லோ கலருக்கு லேயருக்கு அவுட் சைடாக ஒரு தின் ப்ளூ கலர் லேயர் கொடுத்துருப்பாங்க அது ஒரு இன்சுலேஷன் மாதிரி நமக்கு எந்த ஹார்ம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணும்போது அந்த பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் ப்ரெஷர் அப்ளை பண்ணுவீங்க உங்கள் ஃபிங்கர் வச்சு ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த ரெண்டு லேயர்ஸும் ஜாயின் ஆகும் இப்படி ஜாயின் ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் டச் பண்ண அந்த பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும் இப்படி கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எந்த இடத்துல டச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸை சாஃப்ட்வேர் ரெகனைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் இப்படி தான் ஒரு ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது இப்போ நாம் இதை விட அட்வான்ஸ்டான கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கேளுங்க ரொப்போ மேன் நல்ல டவுட் ரொப்போமேன் இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மோர் தேன் ஒன் டச்சை இது ரெகக்னைஸ் பண்ணாது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜையோ ஏதோ ஒன்று ஜூம் பண்ணீங்க அப்படின்னா டூ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி இடத்துல இந்த ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன் ஃபெயில் ஆயிரும் ஒன்லி ஒன் டச் அட் அ மூமெண்ட் அதாவது ஒரு டயத்தில் ஒரு டச்சை மட்டும்தான் இதனால் சென்ஸ் பண்ண முடியும் அதனால தான் நாம் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் கண்டுபிடிச்சோம் இந்த கெப்பாசிட்டி டச் ஸ்கிரீன்ஸை இண்டியம் டின் ஆக்சைடு அப்படிங்கிற மெட்டீரியல் வச்சு தான் பில் பண்ணியிருப்பாங்க உங்கள் டச் ஸ்கிரீனோட எல்லா காலர்லேருந்துமே யூனிஃபார்மாக மைன்யூட் எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகும் இந்த இண்டியம் டின் ஆக்சைடுங்கிற மெட்டீரியல் அந்த பாஸ் ஆகிற யூனிஃபார்ம் சார்ஜஸை எலக்ட்ரோஸ்டாட்டிக் கிரிட்டில் யூனிஃபார்மாக ஸ்டோர் பண்ணும் இப்படி யூனிஃபார்மாக பாஸ் ஆகிக்கிட்டு இருக்க அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் நீங்கள் ஹேண்டை வச்சு அந்த ஸ்க்ரீனில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்கள் ஃபிங்கரை நோக்கி அட்ராக்ட் ஆகும் அப்படி அட்ராக்ட் ஆகும்போது சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் வச்சு டிஸ்டர்ப் பண்ணும்போது எவ்வளோ ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜர்ஸ் அட்ராக்ட் ஆகியிருக்கு உங்கள் ஃபிங்கரை நோக்கி அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீனில் டச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிரும் இப்படி தான் லேட்டஸ்ட் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் ஆகுது எந்த ஒரு ஆப்ஜெக்டோ மெட்டீரியலோ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமோ அதை வச்சு டச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கிரீன் ஒர்க் ஆகும் இதனால தான் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணால் மட்டும்தான் அந்த டச் ஒர்க் ஆகும் அதே சமயம் நீங்கள் கையில் ஒரு க்ளவு மாட்டிக்கிட்டோ இல்லைன்னா ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல் வச்சு அந்த டச் ஸ்கிரீன் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதான் காரணம் இந்த மிஷின் லேர்னிங் எபிசோட் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படி அன்பேக் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் எல்லாருக்கும் நெல்லை சுரேஷ் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் நெல்லை சுரேஷ்